ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஹுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் ஃபிலிமா அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆன எஸ்கேப் ஃப்ரம் மொகாடிஷு மூவியோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எஸ்கேப் ஃப்ரம் மொகடிஷு இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1980s அப்புறம் சோமாலியா அப்படின்ற அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் சிட்டியான மொகடிஷு இந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போர். இந்த உள்நாட்டு போரால் நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா இதில் இருக்கக்கூடிய எம்பசி அண்ட் அவங்களோட அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ் மாட்டிக்கிறாங்க. அவங்க அவங்களோட நாட்டை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க, பட் அவங்க நாட்டோட சைட்லேருந்தோ எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல. இந்த கட்டத்தில் இதுக்கப்புறம் அவங்க உயிர் பெருக்க அவங்க என்னென்ன முயற்சிகளை பண்ணாங்க, கடைசியாக அவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா அப்படின்னாலே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எந்தளவு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் நார்த் கொரியா அப்படின்னாலே அவங்க எந்தளவு ஒரு ப்ரைவேட்டான ஒரு கண்ட்ரி, ஒரு க்ளோஸ்டான ஒரு கண்ட்ரி தான் நார்த் கொரியா. பட் ஒரு கட்டத்தில் அவங்க போயிட்டு சவுத் கொரியன் எம்பசி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அண்ட் அதுக்குமே பார்த்தோம்னா அவங்களுமே ஒரு மனிதாபிமான நேயத்தோடு அவங்கள வந்து உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மக்கள் வகையை வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரிவினையுமே கிடையாது. அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ரொம்ப சகஜமாக தான் இருக்காங்க. பட் அவங்களோட பாலிடிக்ஸ் தான் அவங்கள ரெண்டாக பிரிக்குது அப்படின்றத இந்த படத்தில் விஷுவலாக கன்வே பண்ணுது. எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 நிமிஷம் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே என்னடா படம் வந்து ரொம்ப டைலாக் ஓரியன்டாகவே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி தான் தோணும். பட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உள்நாட்டு போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்சஸ் ஆகட்டும் நல்ல ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொன்னோம். சோமாலியா நாட்டில் அவங்களோட கேபிட்டல் ஸ்டேட்டான மொகடிஷு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு உள்நாட்டு போர் போயிட்டு இருக்குது அப்படின்ற நிலமையில் அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்ட் கும்பல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு 12-13 வயசு பையன்களை கூட ஒரு AK-47 மாதிரியான ஒரு மிஷின் கன் கொடுத்து அவங்க வந்து எந்தளவு ஒரு டெரரிஸ்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்றதாகட்டும், அவங்களுமே பார்த்தோம்னா அந்த சின்ன பசங்களுக்கும் அந்த கன்னை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் சும்மா போகிறவனெல்லாம் டுப்பு டுப்புன்னு சுட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்தளவு ஒரு சீரியஸான இஷ்யூவில் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகள் அவங்க எந்தளவு ஒரு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத விஷுவலாக இந்த படத்தில் நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்சஸை வந்து இந்த படத்தில் வந்து நல்லா காமிச்சது தான் இந்த படத்தை நம்மளால் நல்லா ஒன்றி பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் கார் சேசிங் சீன்லாம் வந்து சவுண்ட் டிசைனிங் ஒர்க்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தான் அந்த கிளைமேக்ஸினை வந்து நம்மளுக்கு நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓவரலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோடைய ஒரு 1st 30 மினிட்ஸ் வந்து இந்த படம் நல்லா செட்டப் ஆக டைம் எடுக்கும். பட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து நல்லா டேக் ஆஃப் ஆகி நம்மளுக்கு நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் எண்டிங் வரைக்குமே. அந்தளவு ஒரு நல்ல படம் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. என்னோட ரேட்டிங்ஸ் இந்த மூவிக்கு 7.2/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.